இலங்கை மக்களுக்கு மற்றும் விவசாயிகள் நள்ளிரவு முதல் சேவைகள் நிறுத்திய முக்கிய சங்கம். இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலை 10% அதிகரிப்பு. இலங்கை மக்களுக்கும் மேலும் ஒரு பேரடியான தகவல், இதன் விலையும் அதிகரிப்பு. பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். வடமேல் மாகாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி எப்போது தீரும், வெளியானது அதிர்ச்சி தகவல். இன்று நண்பகல் 12 மணி முதல் எரிபொருள் முன்பதிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் டேங்டர் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அன்றைய தினம் எரிபொருள் போக்குவரத்து நடைபெறாது எனவும், அதன்படி திங்கட்கிழமை வரை எரிபொருள் போக்குவரத்து நடைபெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்ட வாகனங்களை தவிர எந்தவொரு பவுசர்களும் செல்லாது எனவும் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இதேவேளை திட்டமிட்ட எரிபொருள் தாங்கி கப்பல்கள் இலங்கைக்கு வருவதும் தாமதமாகும் எனவும், அவை இலங்கைக்கு வருவதற்கான திகதியை உறுதிப்படுத்த முடியாது எனவும், எனவே எதிர்வரும் காலங்களில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருளை விடுவிக்க வேண்டும் எனவும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளும் 10% அதிகரிக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் சிறிய உணவுகள், கொத்து மற்றும் மதிய உணவு பொட்டலங்களின் விலைகள் 10% அதிகரிக்கப்படவுள்ளன. நுகர்வோர் மற்றும் விற்பனையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட சில மணி நேரங்களின் பின்னர் மீண்டும் இந்த விலை அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அண்மைக்காலமாக எரிபொருளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதன் காரணமாக நாளை முதல் பேருந்து கட்டணத்தை 35% குறைந்தபட்சம் கட்டணத்தை 40 ரூபாயாகவும் அதிகரிக்க தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளனர். இன்று எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் ஜூலை 1ஆம் தேதி வருடாந்த கட்டண திருத்தம் என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இலங்கையில் அடுத்த வாரம் நகர்ப்புறங்களில் உள்ள பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானம் இலங்கையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது. நேற்று பின்பகல் எரிபொருள் விடுவிப்பு தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர விடுத்த டுவிட்டர் செய்தியே இதற்கு பிரதான காரணமாக கூறப்படுகின்றது. நாட்டிற்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் திகதியை சரியாக கூற முடியாத நிலையில் தற்போதுள்ள மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய பொது போக்குவரத்து, மின் உற்பத்தி மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் காரணமாக எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் எனவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பாடசாலைகள் நடத்தப்படும் விதம் தொடர்பில் கல்வி அமைச்சர் எடுத்த தீர்மானத்தின் பின்னணியிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். எப்படி இருப்பினும் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு கடந்த வாரம் நடைபெறாத பாடசாலைகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் நகர்ப்புறங்களில் நடத்த முடியுமா என்பது குறித்து நாளை திங்கட்கிழமை தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரம் முதல் 3 நாட்களுக்கு நகர பகுதிகளில் பாடசாலைகளை நடத்துவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ள போதிலும் அது நடைமுறையில் சாத்தியமில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். சப்ரகமுவ மாகாணத்திலும் கேண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளிநாட்டின் மேற்குச் சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்துட்டே மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டு சூழமுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
மேலும் புத்தளத்திலிருந்து காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்துறையிலிருந்து ஹப்பாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கும் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இடியுடன் கூடிய வலிமையும் வெளிகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி இன்னும் 7 வருடங்களுக்கு தொடரலாம் என பொருளாதார வல்லுநர் பிரியந்த ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அதுவரை சர்வதேச கடன்களை இலங்கை செலுத்த வேண்டியிருக்கும் என தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் அனைவரும் தமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பிரியந்த ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல ஜூலை 25 $1 பில்லியன் கடன் பத்திரத்தை செலுத்த தவறியதாக இலங்கைக்கு எதிராக அண்மையில் ஒருவர் நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்திற்கு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ஹாமிடல் ரிஷ்வர் வங்கி தாக்கல் செய்தது. அந்த நபரின் நிறுவனம் வங்கியில் $250 மில்லியன் அதிகமான சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பத்திரத்தின் வட்டி உட்பட முழு தொகையும் உடனடியாக வழங்க கோரி நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஒரு இறையாமை பத்திரத்தை செலுத்த தவறியதை ஒரு நாடு என்ற முறையில் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். கடன்களை செலுத்தாமை ஒரு தலைப்பட்சமான தீர்மானம் எனவும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் நாடு நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் ஸ்ரீ ஜீவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் வர்த்தக மற்றும் பொருளாதார பிரிவின் தலைவர் பேராசிரியர் ஜெனகுமார் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு மற்றும் விவசாயிகள் நள்ளிரவு முதல் சேவைகள் நிறுத்திய முக்கிய சங்கம். இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலை 10% அதிகரிப்பு. இலங்கை மக்களுக்கும் மேலும் ஒரு பேரடியான தகவல், இதன் விலையும் அதிகரிப்பு. பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். வடமேல் மாகாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி எப்போது தீரும், வெளியானது அதிர்ச்சி தகவல்.